சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜனவரி 28 முதல் உலகமெங்கும் சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு பெரிய நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏகே அஜித்குமார் அவரை பற்றின ஒரு தகவல் தான். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அஜித் அவர்களுடைய படத்தை பார்த்தே, அதாவது ஸ்க்ரீனில் பார்த்தே வந்துட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால எல்லாருமே ஒரு பெரிய பசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இடையில அந்த கொரோனாலாம் வந்துருச்சு அப்படின்றனால இப்போ கொஞ்சம் தள்ளி போட்டு வச்சிருக்காங்க வலிமை அப்படின்றது தெரியும். இப்போ எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு கேசஸ் அப்படின்றனால பிப்ரவரிக்குள்ள ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்துட்டு இறங்கிரும். ஸோ மார்ச்லேருந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது தமிழகம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துருச்சுன்னா மார்ச்லேயே கூட அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றது தகவல். ஸோ மார்ச்லேயே இன்னொரு விஷயமும் நடக்க போகுது. நம்ம நேற்று ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, தளபதி 66 வந்துட்டு ஷூட்டிங் வந்துட்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம்ல, இவங்களும் அதே பிளான் தான் வச்சிருக்காங்க அப்படின்றது தகவல். இது வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக இந்த படத்தை ப்ராஜெக்டை முடிக்கணும், முடிச்சு இதையுமே வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைமில் லாக் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு இவங்க பிளானாக வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ லீடா உள்ள காஸ்டிங்காக வந்துட்டு சில பேர்லாம் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யாருன்னா தபு இருக்காங்க தெரியுமா, ஆமா ஆல்ரெடி கண்டு கொண்டேன்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ 22 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஏகே கூட வந்துட்டு சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. ஏன்னா சமீபமா பார்த்தோம் அப்படின்னா அலா வைகுத்தபுரம் பண்ணிருப்பாங்க, அப்புறம் அந்தாதுன்னு அப்படின்னு சொல்லி பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. பட் தமிழ்ல அதுவும் குறிப்பா அஜித் அவர்களோட சேர்ந்து நடிக்கிற படம் இந்த படம் தான். எஸ் ஸோ H.vinoth ஏகே இவங்க ரெண்டு பேரும் பண்ற ப்ராஜெக்ட். ஆல்ரெடி வலிமை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பாலிவுட் நடிகை தான் உள்ளவங்க, மேற்கொண்ட பாரு எடுத்துக்கிட்டாலுமே வித்யா பாலன் இருக்காங்களே, அதே மாதிரிதான் இந்த படமே வந்துட்டு ஒரு பாலிவுட் நடிகை தான் உள்ள வராங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கணும். பிரகாஷ் ராஜ் இருக்காருல்ல, முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. ஸோ தபு வந்துட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஸோ பிரகாஷ் ராஜ் அவர்களும் வந்துட்டு கூடிய விரைவில் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஏன்னா அவருக்கான ப்ராஜெக்ட்ஸுமே வந்துட்டு அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கைவசம் வச்சிருக்காரு. ஏன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுனால, ஸோ அவரோட இந்த டேட்லாம் பொறுத்து இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவாரு. அதாவது 66லயுமே அவர் இருக்கிறாருன்ற மாதிரி சில தகவலை வந்து அது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி பண்ண படங்கள் அதனால ஸோ பார்ப்போம். ஏன்னா எல்லாமே ஒத்துப்போகுது. ஏன்னா இவங்களும் ஷூட்டிங் ஒரே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அவங்களும். ஸோ அந்த காஸ்டிங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஓகே டக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணி இதுதான் வந்துட்டு நம்மளுடைய வேண்டுகோளாகவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். AK-61 பற்றி வேற ஏதாவது தகவல்கள் வருதா? இன்னும் இந்த பேண்டமிக்ல இறங்கிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த வலிமையோட இது இப்போ ஆல்ரெடி வந்துட்டு ராஜமௌலி அவருடைய RRR வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, ஒன்னு இந்த டேட் இல்லைன்னா அந்த டேட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 10 தலைக்கான ஷூட்டிங் வந்து எப்போ ரெஸ்யூம் ஆகும் அப்படின்றதான் வந்து பலரோட எண்ணமாகவும் இருக்குது. ஸோ நம்மளுமே அடிக்கடி 10 தலை பற்றி பேசும்போது இந்த மாதம் வந்துருவார், அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி ஜாயின் பண்ணுறாரு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் சில ஷூட்டிங் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது இந்த லாக்டவுன் பேண்டமிக் அப்படின்றனால. ஸோ அவங்க பிளான் பண்ணபடி கொஞ்சம் தள்ளி தான் போகுது அந்த வெந்து தனிந்தது காடுடைய லாஸ்ட் ஷெடியூல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து மார்ச் எல்லாமே வெளியே இங்கே எடுக்கிறோம். ஆமாம் ஆமாம், அங்கே மும்பையில் தான் போர்ஷன்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த லாஸ்ட் ஷெடியூல் வந்து எப்போ முடியுதோ நம்ம அதுலேருந்து தான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது தான் இது. இப்போ அப்ராக்சிமேட்டாக மார்ச் முதல் வாரத்தில் எஸ்டிஆர் வந்து 10 தலை ஷூட்டிங்கில் கலந்துக்குவார் அப்படின்றதான் இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படும். நம்ம சொன்ன பிறகு கண்டிப்பாக கமல் சார் திட்டுவாங்க, ஏன்டா ஒரு டேட் சொல்ல மாட்டீங்களா, ஜனவரி சொன்னீங்க, பிப்ரவரி சொல்கிறீங்க, இப்போ மார்ச்ன்றீங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது, கொரோனா வந்துருச்சு ஆக்சுவலாக உண்மையிலே விசாரிச்சு தான் நம்ம கரெக்டாக சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட விசாரிச்சு அந்த டீம்லேயே இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சு கேட்கும்போது அவங்க மார்ச் மாதம் வராங்க அப்படின்றது நம்ம சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நான் February 3 வந்து அவருடைய பிறந்தநாள், யார் எஸ்டிஆரோட பிறந்தநாள். ஸோ அப்போ வந்து 10 தலைக்கு வந்துட்டார்னா ஒரு பெரிய ஒரு பூமோட அந்த படத்துக்கான அவருக்கான போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மற்றவங்களோட போர்ஷன்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க, இவருக்காக தான் வெயிட்டிங், இவருக்கும் இன்னொரு மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கான காம்பினேஷன்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்றனால. ஸோ கரெக்டாக இருக்கும் பிளான் பண்ணால் இந்த கோவிட் வந்து சில இதெல்லாம் மாற்றங்களை வந்து பண்ணிடுச்சு. ஸோ அதனால் March 1 தான் அவர் வந்து அங்கே ஜாயின் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ எடிட்டர் பிரவீன் கேல் ஆன் போர்டு அப்படின்றத வந்து அஃபீஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே மாநாடு வந்து எஸ்டிஆர் கூட பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு எடிட்டர் பிரவீன் கேல் அவர்களுக்கு. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தா நிறைய படங்கள் வந்து சின்ன படங்கள் பெரிய படங்கள் நிறைய பிறந்த நாளுக்கு வெந்து தெரிந்த
இருக்கிறது கார்டுல இருந்து ஒரு அப்டேட் வருதா, இல்ல பத்து தலையில இருந்து அப்டேட் வருதா, இல்ல கன்னியாகுமரியிலிருந்து புது படத்துல இருந்து வருதா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. மூணாம் தேதி ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படி மாதிரி சொல்றாங்க. அது புது படமா இல்ல இந்த மூணு படங்கள் ஏதோ ஒரு படமா அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு ஓடிடியில் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அந்த பேண்டமிக் அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே ஓடிடி பக்கம் தான் திரும்புவாங்க, என்ன புது படம் வருதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரி இப்போ மும்பைக்கார் அப்படின்ற ஒரு படம், ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாநகரம் தமிழில் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு, அப்படியே வந்துட்டு அங்கே அவங்க ரீமேக் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேது அவர்கள் முக்கியமான கேரக்டர், முனிஷ்காந்த் அவருடைய கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாருல, சந்தோஷம் டைரக்ஷன். ஸோ படம் எல்லாமே முடிச்சு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சு ரொம்ப நாள் முன்னாடியே வச்சுட்டாங்க. இப்போ அதுக்கான அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதாவது ப்ரொமோஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, படத்தை வந்து தியேட்டருக்கு வேணாம் ஓடிடிக்கு பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய இப்போ இறுதிக்கட்ட முடிவாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸுக்கு வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது, கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பும் வந்துடும் அப்படின்ற இந்த பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இதுக்கான அறிவிப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தா மார்ச்சில் வந்து இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, 83 படம் நம்ம எல்லாருக்குமே தியேட்டரே படம் பேர் பார்த்துட்டாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா 83 படம் வந்த பிறகு அது எவ்வளோ பெரிய ஒரு பூம் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே இல்லாதவங்களும் போய் பார்த்து கிரிக்கெட் ஃபேன் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுச்சு. அந்த படத்தோடைய ஓடிடி வந்துட்டு யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது February 18 அந்த படத்தை ஓடிடிலே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஹாட் ஸ்டார் அண்ட் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ஆமா ரெண்டுத்துலயுமே அந்த லாங்குவேஜஸ்க்கு ஏத்த மாதிரி RRR எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி நம்ம சொல்லி ஹிந்தியும் மத்த லாங்குவேஜ்லயும் நெட்ஃபிளிக்ஸ், சோ சவுத் இந்தியன் லாங்குவேஜ்லாம் ஜீக்கு அந்த மாதிரி பங்கு பிரிச்சு கொடுக்குறாங்களா, சோ அதே மாதிரி இதுவும் வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாட் ஸ்டார் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ ஏதோ வந்துட்டு யாருக்கு ஏற்ற மாதிரி யார் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்க கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த ராதேஷா வேற ஓடிடியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, ஏன்னா அது ரிலீஸ் பண்ண வேண்டியது, அவங்க ஆல்ரெடி சங்கராந்தி பொங்கலுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. பாரு தெலுங்கு படம் போகும்போது சங்கராந்தி தான் இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு சொன்னோம் ஒரு டென்டேட்டிவாக வந்து தற்காலிகமாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொன்னது வந்து கிட்டத்தட்ட RRR வந்து கனெக்ட் ஆயிருச்சு. April 28-29 நம்ம பிளான் பண்ணோம். அவங்களுமே அபிஷியலா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்ச் அப்படி இல்ல அப்படின்னா April 28 அப்படின்றத சொல்லிருக்காங்க. அந்த மார்ச் 18 இருக்குல்ல அந்த தேதியை தான் நான் ராதேஷாமுக்கு சொல்லியிருந்தாங்க, இதுதான் இந்த தேதியில வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா RRR வந்து அவங்க 28 வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ ஒருவேளை RRR ராதேஷாமும் ஒரே டைம்ல வர வேணாம் அப்படின்றதுனால ராதேஷாம் வந்து மார்ச் 18 வந்துச்சு அப்படின்னா RRR வந்து ஏப்ரலுக்கு போயிடும். இப்ப ராதேஷாம் வந்து இப்ப ஓடிடின்னு பேசிக்கிறாங்களே, இப்ப ஓடிடிக்கு வந்துருச்சு இந்த தியேட்டர் ரேஸ்லயே இல்ல அப்படின்னா மார்ச் இருக்காங்க வெளியே வந்திருக்கேன் அங்க வெங்கியட்லூரி டைரக்ஷன்ல வாத்தி அது வந்து பைலிங்குவலா வருது, அதுக்கான போர்ஷன்ல இருக்கிறாரு. சோ தமிழ்ல அவர் ஏற்கனவே வந்து ரெண்டு படங்களை முடிச்சிட்டாரு, ஒன்னு வந்து மாறன் அந்த ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆக போகுது, இன்னொன்னு வந்து திருச்சிற்றம்பலம் சன் பிக்சர்ஸ் பேனர்ல, அதுவும் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு படம் தான் நானே வருவேன், லாஸ்ட் ஒரு ஷெட்யூல் மட்டும் இன்னும் ஷூட் பண்ணணும், மற்ற எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்றதுதான். சோ வாத்தியோட ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு இங்க வந்து நானே வருவேன்ல அந்த லாஸ்ட் ஷெட்யூல் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வாத்திக்கு போய் ரெண்டு ஷெட்யூல முடிச்சுட்டு வாத்திய கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் இங்க வந்து அருண்மாதேஸ்வரன் படத்தை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே கமிட் ஆன சேகர் கமலா அவருடைய டைரக்ஷன் ஒரு படம் கமிட் பண்ணாங்க இல்லையா, லவ் ஸ்டோரி ஃபிடால எடுத்தவர், அந்த படத்துக்கான வேலைகள் எல்லாம் இருக்கிறாரு. 2023 வரைக்கும் படத்தை வச்சாரு. இந்த மாதிரி 2024 நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிதான் இவ்வளவு பேக்கடா இருக்கு. இதுக்கு இடையில சுகுமார் வந்து தனுஷ் அந்த ப்ராஜெக்ட் சுகுமார் தனுஷ் ப்ராஜெக்ட் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நம்ம சுகுமாருக்கும் அடுத்து புஷ்பா 2 இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குனால அது நடக்கும் அது எப்போன்னு தெரியல அப்படின்றது ஒண்ணு. இப்போ பாலிவுட்ல வந்து தனுஷ்கான மார்க்கெட்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே வந்திருக்கு. ஏற்கனவே வந்து ரெண்டு படங்கள் பண்ணியிருந்தாரு, சமிதா பண்ணியிருந்தாரு, ராஞ்சனா பண்ணியிருந்தாரு, இப்போ வந்து அத்திரங்கிரே வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இதுவுமே ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட், ஓடிடி தான் ரிலீஸ் ஆனாலும் நல்ல ஒரு டாக் இருந்து அக்ஷய் குமாரோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்றது ஒரு பெரிய ஃபில்லிங் ஃபேக்டரா இருந்தது. இப்போ மறுபடியும் ஆனந்தல் ராய் கூட ஒரு படம் வந்து பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சு
ஸோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தனுஷ் அவர்கள் அங்கே வந்து ஒரு லவ்வர் பாயாவே வந்து அங்கே பார்த்துருக்காங்களே. ஸோ இப்போ இதுலேயுமே அத்திரங்கிரியாலுமே வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ அப்படின்றதா இருக்கும், அங்கே ராஞ்சனாலுமே அப்படி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் ஒரு ஹீரோவாக வந்து ஒரு ஆக்ஷன்லாம் வச்சு ஒரு மாதிரி மாசாக ஒரு படம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அப்போ இனிமே வந்துட்டு டி அவர்கள் தமிழுக்கு வந்தால் தான் ஆச்சரியம். ஆமாம், இப்போ ஏற்கனவே கமிட் பண்ணி வச்சிருக்காருல்ல, இப்போ வெற்றிமாறன் அவர் கூட ஒரு படம் பண்ணுறதா இருக்கு, அப்புறம் மாரிசுராஜ் ஒரு படம் இருக்கு, அருண் மாதேஸ்வரன் ஒரு படம் இருக்கு, ராம்குமார் அது ஆல்ரெடி இருந்த ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் பேசி கன்ஃபார்மான ப்ராஜெக்ட், எப்போ ஆரம்பிக்கும் தான் தெரியல. ஸோ இந்த மாதிரி அங்கே நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றனால ஸோ எதை எப்போ பண்ணலாம் அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஸோ இருக்க அவருக்கு வந்து பிஸி ஆகிட்டே தான் இருக்கிறாரு அப்படின்றது தான். ஸோ இனிமே வந்து மிஸ்டர் டி வந்து அதிகம் பாலிவுட்டிலும் தெலுங்குலையும் பார்க்கலாம் அப்படின்றதா வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ தனுஷ் அவர்கள் அடுத்தடுத்து நம்ம இந்த பிளான் தானா இல்லை இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே விசாரிச்சு அடுத்தடுத்த ஷோவில் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததா கமெண்ட் செக்ஷனில் ஹரிஷ் வெங்கட் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, டேவிட் சோலோ படத்துடைய டைரக்டர் விஜய் நம்பியார் என்ன பண்ணுறாரு அப்படின்றத கேட்டிருக்காரு. ஸோ விஜய் நம்பியார் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு நவரசா பண்ணியிருந்தார்ல, அடுத்து வந்துட்டு பாலிவுட்டில் போய் ஒரு வெப்சீரிஸ் வந்துட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்கு. அது முடிச்சுட்டு ஆல்ரெடி வந்துட்டு தமிழில் அதாவது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 4-5 நாள் வந்துட்டு ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு. அமேசானுக்கு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணுறாரு, மல்டிபிள் டேரக்டர்ஸ் வந்துட்டு இதை டேரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அதில் இவர் ஒருத்தர். ஆமாம், ஸோ இவர் ஒரு போர்ஷன் வந்துட்டு பண்ணுறாரு அப்படின்றது அதே தான் நவரசா கைண்ட் ஆஃப் தான். ஸோ இங்கே அமேசான் பிரைமுக்கு தமிழில் ஒன்று பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்துட்டு பாலிவுட்டில் ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணுறாரு அப்படின்றதா. இது தாண்டி இதுக்கப்புறம் தான் வந்துட்டு தமிழில் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜாக வந்துட்டு பண்ணுவார் அப்படின்னு, அதாவது நீளமான படம் அப்படின்னு வச்சுக்கலாம். நீளமான படம், ஆமாப்பா, அதாவது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம், ரைட்டு, அந்த மாதிரி படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இதுதான் வந்துட்டு விஜய் நம்பியார் கைவசம் இருக்கிற ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அடுத்ததா செல்ஃபி செக்மெண்ட், யாரு எங்கிருந்து என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். ஹாய் ப்ரோ, என் பேர் நரசிம்மா, நான் பெங்களூர் இருந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 அப்டேட்ஸ் வேணுமா இருக்குது. 1, விக்ரம் சாரோட துருவ நட்சத்திரம் படம் வருமா வராதா? இன்னொன்று, தேசிங்கு பெரியசாமியோட அப்டேட்ஸ் கொடுங்க. பெங்களூர்ல இருந்து நரசிம்மா என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, 2 அப்டேட் கேட்டிருக்காரு. துருவ நட்சத்திரம் படம் வந்து என்னங்க ஆச்சு, வருமா வராதா அப்படின்ற மூடுக்கு போயிட்டாரு. வரும், ஸோ வரும் அப்படின்றதான் பதில். ஏன்னா அந்த கொஞ்சம் போஷன் மட்டும் எடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இவருமே வந்து முடியலாம் வெட்டி அதுக்கான இதில் வந்து அவரோட சமயமா ஒரு லுக்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ சீக்கிரமாக அந்த பேலன்ஸ் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா மற்றபடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வரும், ஆனால் கொஞ்சம் தாமதமாக வரும் அப்படின்றது தான் அது. 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா, டேரக்டர் தேசிங் பெரியசாமி அவர்களுடைய அடுத்து என்ன படம் பண்றாரு அப்படின்றது தான். ஏன்னா அவர் என்ன படம் பண்றாருன்றதுதான் எல்லாருடைய டவுட்டும், தலைவருக்கு பண்றாரா வேற யாருக்காவது பண்றாரா அப்படின்றது. ஏன்னா அந்த ஆரம்பத்துல வந்து அடுத்த 169 வந்து அவருக்கு தான் பண்றாரு, அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு தான் படம் பண்றாரு, ஏஜிஎஸ் பேனர் அப்படின்றதா ஒரு பெரிய டாபிக்கா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா பட்ஜெட் பெருசா இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் லிஸ்ட்ல ஆட் ஆனாங்க. தேசிங் பெரியசாமியோட கார்த்தி சுப்ராஜ், பாண்டியராஜன் சொல்லி நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஆட் ஆனாங்க. யார் பண்ண போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. இதுக்கு இடையில எஸ்கேவுக்கு ஒரு படம் அவர் பண்றதா ஒரு டாக்குன்னு சமீப சைட்ல வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ எஸ்கேவோட லைன் அப்பும் பார்த்தோன்னா அவருக்கும் பெரிய பெரிய படங்கள் அடுத்தடுத்த லைன் அப்ல இருக்கு. இப்போ ராஜ்குமார்ல ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல பண்ற படம், ராம்குமார் வேற சத்யஜோதிக்கு பேனர்ல ஒரு படம் பண்றாரு, இப்போ அந்த தெலுங்கு படம் அனுதீப் டைரக்ஷன்ல ஒன்று இருக்கு, அட்லி அவரோட அசிஸ்டன்ட் வந்து அசோக் அவருடைய டைரக்ஷன்ல சிங்கப்பாதைன்ற ஒரு படம் இருக்கு, அப்புறம் மனோன் அஸ்வின் டைரக்ஷன்ல ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே இத்தனை படங்கள். இது இல்லாம பேச்சுவார்த்தை இருக்கிறது பல படங்கள் இருக்கு, நிறைய பேர்கிட்ட கதை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேசிங் பெரியசாமி எஸ்கேக் படம் பண்றாரு, இது வந்து எப்போ எந்த இடத்துல போய் அமையுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த சூப்பர் ஸ்டார் அடுத்து யாருக்கு படம் பண்றாரு, அது வந்து தேசிங்கா அவர் பாண்டியராஜா காலேஸ்வரராஜா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு யாருக்கு படம் பண்றாரு அப்படின்றது கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் ப்ரோ இருக்கு. ஸோ பெங்களூர்ல இருந்து நீங்க கேட்டதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரியே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சினிமா அப்டேட்ஸ்க்கான கேள்விகளை செல்ஃபி வீடியோவா எடுத்து கீழே தெரிய இந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசி விசாரிச்சு கூடிய விரைவில் அதுக்கான பதிலை சொல்லிடுறோம். ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் வழங்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜனவரி 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.